பணம், பதவி, புகழ், சகல வசதி வசதி வாய்ப்புகள், சகல சௌபாகியங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ ஞானத்துக்கு பயணப்படும் போது எளிதா இருக்குமா? அல்லது மிகவும் தரித்திரனாக ஒருவன் இருக்கின்றான், அவன் ஞானத்துக்கு பயன்பட்டால் மிக விரைவாக பயணப்பட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். ஸோ மெயினா ஒரு நல்ல அருமையான டிஸ்கஷனா இன்னைக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இருவேறு கருத்துக்கள் எல்லாமே சரின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படியே முதல்ல நீங்க சொன்னது என்னன்னு பிரசன்ட் பண்ணிட்டு என்னுடைய கருத்துக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வினோ என்ன சொல்ல ட்ரை பண்ற அப்படின்னா, அடிமட்டத்துல தரித்திரனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் மனசு ஃபுல்லா ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, தான் பணம், பதவி, புகழ் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் தாகம் இருக்குமே தவிர, நீங்க அவங்கிட்ட கொண்டு போயிட்டு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுனா அவனால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் ஃபுல் ஃபோக்கஸ் அங்க போயிடுச்சு. இப்ப ஞானம்னு ஒண்ணு இருக்கு, நீ இப்படியே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா நம்பவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான், அதை காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க. பட் பணத்தை ஃபுல்லா, பணம், பதவி, புகழ் எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சந்தோஷம் வரல அப்படின்னு உட்காந்து ஏங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, டேய் சந்தோஷம் இதுல எல்லாம் இல்லடா, சந்தோஷம் வேற இடத்துல இருக்குடா, அங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் தலை சாய்ப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்ற ஞானத்தையும் அவன் தாங்க கேட்பான், இவன் கேட்கவே மாட்டாங்க. அவன் கேட்டுட்டு ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டப்படுவான் கஷ்டப்படுவான் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கவே இல்லாதவன் ஃபாலோ பண்ணுவானா, இல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முயற்சி பண்றவன் ஃபாலோ பண்ணுவானா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, கண்டிப்பாக ஓரளவு பணக்காரனாக இருப்பவர்கள், பணம், பதவி எல்லாம் ஓரளவு அடைஞ்சவங்க ஞானத்துக்கு விரைவாக பயணப்பட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது என்ற ஒரு வாதம் வருகிறது. ஈக்குவலா ஒரு ஆப்போசிட்டான வாதத்தை பிரசன்ட் பண்றாங்க. அவங்க என்ன பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி அடிக்ஷன் கூடிடும். அப்ப ஆசைதான் ஞானத்துக்கு தடைன்னு சொல்ற. பணம், பதவி, பதவி இதெல்லாம் கூட கூட என்ன ஆகுதுன்னா, ஆசை கூடிக்கொண்டே போகிறது, அகங்காரம் கூடிக்கொண்டே போகிறது. அப்ப ஆசையும் அகங்காரமும் ஞானத்துக்கு மிகப்பெரிய தடைங்கிற அந்த தடை யார்கிட்ட இருக்கு? இப்போ தரித்திரனாக இருக்கிறவன் கிட்டயும் அகங்காரம் இருக்கும், ஆனா அந்த அகங்காரத்தை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான பணம், பதவி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப அகங்காரம் அடங்கி இருக்கும், ஆசை அடங்கி இருக்கும், இல்லைன்னு சொல்லல, தரித்திரன்ட்டையும் ஆசை இருக்கு, பட் அது அடங்கி இருக்குன்ற ஒரு நிலையில இருக்கு இவன். அது வேற லெவல்ல போய் முத்தி இருக்கு, சரியா? ஈகோவும் ஆசையும் இப்போ அவன் ஞானத்தை கேட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றது நடக்கிற காரியமாப்பா, இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். சோ தரித்திரனாவது அகங்காரமும் ஆசையும் அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவனிடத்தில், அடே இது இல்லாமல் இருப்பதுதானடா சுகம் என்று அவன் சொல்லும் போது, அந்த ஆசைகளையும் அந்த அகங்காரத்தையும் துறக்கிறது ஈஸி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இன்னொரு கருத்தை அழகா வைக்கிறாங்க. இல்லப்பா, தரித்திரனாக இருக்கும்போது ஞான பயணம் என்பது மிகவும் சுலபமாக முடியும். அடுத்து மூன்றாவதாக அற்புதமா இன்னொரு பாயிண்ட் வருது. அதெல்லாம் கிடையாது, என்ன உக்காந்துட்டு தரித்திரனா பணக்காரனா, ஏன் ஞானத்துக்கு போகணும்னா ஞான தாகம் தானே இங்க முக்கியம். நீ எதுக்கு இப்ப பணக்காரனா தரித்திரனான்னு பேசிட்டு இருக்க? சூழல், மனம்னு நீ தானே கிளாஸ் எடுத்த. அப்போ இந்த இடத்துல மனம் தானே காரணமாக இருக்க முடியும். மனம் ஞானத்திற்கு ஆசைப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா பணக்காரனா இருந்தானே, ஏழையா இருந்தானே, சூழல் தான் டம்மி பேசும் நீ தான் சொல்லிட்டீங்க, அப்புறம் சூழலை வச்சு நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அதனால அப்படின்னு மூணாவதா ஒரு அணியை கொண்டு வர்றீங்க. நீங்க சொல்றது என்னன்னா, இது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இங்கே கொண்டு வர தேவையே இல்லை. அவனிடத்தில் ஞான தாகம் வந்துவிட்டது என்றால் அவன் எந்நிலையில் இருந்தாலும், தரித்திரனாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவனால் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அற்புதமான வாதத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டேங்க. இப்போ இந்த மாதிரி போகும்போது, சரி இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அடுத்ததா ஒரு கேள்வியை கேட்டேன். ஞான தாகம் சமம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது உங்கள் விவாதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஞானதாகம் சமம்னு சொல்லியாச்சு அப்படின்னா அந்த மூன்றாவது அணி மறுபடியும் சேம் அவங்க பாயிண்ட நிலைநிறுத்துறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்ப ஞானதாகம் ஈக்குவல்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா அவன் தான் கரையேற போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வராங்க. பட் இப்ப கூட அவங்கவுங்க கருத்துல அவங்கவுங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இப்ப இந்த நிலையில நான் என்னுடைய கருத்தை பிரசன்ட் பண்ண போறேன். சோ ஒருவன் தரித்திரனாக இருக்கின்றான், ஒருவன் செல்வ செழிப்போடு இருக்கின்றான், இருவருக்கும் சம அளவு ஞான தாகம் வந்துவிட்டது. இந்நிலையில் யார் விரைவில் ஞானியாவார் அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்காதீங்க, நான் சொல்லி முடிக்கும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ என்னுடைய பதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பிரின்சிபல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
துன்பம் தான் ஒரு மனிதனை கரையை சேர்க்கும் என்று. துன்பம் கரை சேர்க்கும் நான் திரும்ப திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிட்டே இருக்கேன். துன்பத்தை வரவேற்க பழகுங்கள், வரவேற்க பழகுங்கள்னு நான் வந்து அஞ்ஞானிகள் கிட்ட சொல்லலையே, ஒரு அறியாமையில் இருக்கிறவங்கிட்ட சொல்லலையே. நீங்கள்லாம் ஞானத்தில் மெய், அதாவது ஒரு ஒரு மேல்நிலைக்கு வந்தவர்கள், உங்ககிட்ட சொல்றேங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எந்த மோமெண்ட்ல நீங்க துக்கத்தை வான்னு சொல்லிட்டீங்களோ அந்த மோமெண்ட்லயே நீங்க அந்த துக்கத்தை அடிச்சு தூள் கிளப்பி அதை இன்பமா மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்தை நரகத்தை சொர்க்கமாக்குவதற்காக அதை கைப்பூப்பி அலையுங்கள், ஏனென்றால் ஞானம் என்ற வாள் நம்மிடம் இருக்கிறது. சோ இந்த ஆயுதத்தை கையில வச்சிருக்கின்ற வரைக்கும் எல்லா நரகத்தையும் சொர்க்கமா மாத்துகின்ற அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணுங்க. தேர்ஃபோர் ஐ அம் ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க வந்து வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன்? முழுமையான ஞானதாகம் உள்ளவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஞானதாகம் இல்லாதவங்களை விட்டுடலாம், அது தேவையில்லை. இப்ப நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லாருக்குமே ஞானதாகம் இருக்குதானே. அப்ப முழுமையான ஞானதாகம் இருக்கிற உங்ககிட்ட நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, தரித்திரத்திலும் ஆனந்தத்தை காண முடியும் என்ற ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேசிக்கலி பயிற்சியால் முயற்சியால் தான் எல்லாமே சாத்தியம்னு கண்ணன் சொல்லிட்டான். அப்ப பயிற்சிங்கிறது எதுங்க பயிற்சி? அதாவது தரித்திரத்தில் சுகம் காண முயற்சித்தல் பயிற்சி இல்லையா? தரித்திரனுக்கும் அதுதான் பயிற்சி, பணக்காரனுக்கும் அதுதான் பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தரித்திரன் கஷ்டப்படுகிறான். ஏன் கஷ்டப்படுகின்றான்? தரித்திரில் சுகம் காண தெரியவில்லை. பணக்காரன் கஷ்டப்படுகிறான். ஏன் கஷ்டப்படுகின்றான்? எந்நிலையிலும் சுகம் காண தெரியவில்லை. சரியா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் எது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்? தரித்திரத்தில் சுகம் காண்பது. அப்போ தரித்திரத்தில் சுகம் காண்பது அப்படிங்கிறது தான் பயிற்சி. நீ பணக்காரன் ஆயிட்டாலும் மறுபடியும் தரித்திரத்துலதான் சுகம் காணணும், பயிற்சி பண்ணணும்னா. தரித்திரனா இருந்தாலும் தரித்திரத்துலதான் சுகம் பண்ண முயற்சி பண்ணணும், நீ வந்து ஞானி ஆகணும்னா. சோ அல்டிமேட்லி பயிற்சி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, தரித்திரத்தை நீ சுகமாக எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது, பணக்காரனாகவே இருந்தாலும் நீ தரித்திரன் ஆகி பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றாய். தரித்திரனாக இருக்கவன் நேரடியாக பயிற்சியில இறங்க வேண்டியது அப்படிங்கிற நிலையில இருக்கான், அவ்வளவுதான். இப்போ தாகம் ஈக்குவலா இருந்ததுன்னா அப்கோர்ஸ் நீங்க நியூட்ரல் பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க கண்டிப்பா. பட் பட்டினத்தார் மாதிரி புத்தர் மாதிரி தூக்கி துவம்சம் பண்ணிட்டு வீசி போய்கிட்டே இருப்பான். சரியா? சோ தாகம் எக்ஸ்ட்ரீமா வந்துருச்சு அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம வந்து பேசவே முடியாது, மனம் தானே ஜெயிக்க போகுது, சூழல நம்ம வந்து டம்மியா தான் காட்ட போறோம். எனிவே இப்ப நம்ம வந்து டிஸ்கஷனுக்காக இதை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ, புத்தர் மாதிரி பட்டினத்தார் மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிறவன் தூக்கி குப்பையில போடுறான். ஏன் போடுறான் அப்படின்னா, அவ்வளவு இருக்கும் போதும் நான் தரித்திரத்தை. இப்போ நம்ம ஏன் அவங்களை எல்லாம் ஸ்பெஷலா கொண்டாடுறோம்? பட்டினத்தாரையும் புத்தரையும் வந்து நீங்க ஸ்பெஷலா கொண்டாடுறதுக்கு காரணமே என்னன்னா, அவ்வளவு இருந்த நிலையிலையும் கூட அதை தூக்கி போட்டுட்டு தரித்திரத்துல சுகம் காண முயற்சித்தான் அப்படின்னு. இதே வேற ஒரு ஞானி இருக்கான், அவன் வந்து டைரக்டா தரித்திரனா இருந்தான், தரித்திரத்துல சுகம் கண்டு விட்டான் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நீங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல அப்படின்னா, அது ஈஸி, இது கஷ்டம்ன்றதுனால தானேங்க. இப்ப பட்டினத்தார் புத்தர் மாதிரி செய்கின்ற செயல் கஷ்டம், என்னங்க எல்லாத்தையும் திறந்துட்டு போனாங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கடினமான செயலை அவர்கள் சாதித்தார்கள் என்பதற்காகத்தானே நீ அவங்களை ஸ்பெஷலா பாக்குற. அப்படி பார்க்கும்போது எது கஷ்டம், எது சுகம், எது ஈஸின்னு வருது? அத்தனையும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டான்னு துறக்கும் போது ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது என்று நீ உணர்கிறாய் என்ற அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட அது கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருக்கிறது. தரித்திரனாக இருந்துதான் நீ சாதிக்க வேண்டும் என்ற நிலையும் இருக்கிறது என்று நீங்கள் யோசியுங்கள். நம்ம குரூப் எக்ஸாம்பிளே ஒன்று சொல்லட்டுமா? லக்கிலி நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் பணக்காரங்களா தான் இருக்கிறாங்க. சரியா? ஹால் இந்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு 10, 12 அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. பட் வந்தது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால அவங்க புக் பண்ணும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போது 12 வெயிட்டிங் லிஸ்ட்னா, அவங்க போற வரைக்கும் 12 வெயிட்டிங் லிஸ்ட்லயே நின்று போயிடுச்சு அப்படின்னா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? டிக்கெட் கிடைக்கல, கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, பணக்காரர்கள் ஞான தாகம் உள்ளவர்கள் நம்ம குரூப் மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், முழுமையாக பணக்காரர்கள் தான் ஞான தாகம் உள்ளவர்கள் தான் என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொருத்தரும் வேற ரேஞ்சில ட்ரை பண்ணாங்க. அப்கோர்ஸ் ஐ ஹவ் கோஆபரேட்டட் தம். ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரை பண்ணுங்க, தக்கல்ல ட்ரை பண்ணுங்க, அதுல ட்ரை பண்ணுங்க, இதுல ட்ரை பண்ணுங்க, ரெக்கமெண்டேஷன் கோட்டால ட்ரை பண்ணுங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன்ல ட்ரை பண்ணுங்க. அப்பா அப்பா அப்பா, 1, 2 முயற்சி இல்லைங்க, பல முயற்சியில் பல பேர் மூலியமாக எல்லாமே ஃபெயில் ஆகுது.
எல்லாமே ஃபெயில் ஆகுதுன்னு எல்லாம் ஒரு நொந்து நூலாயிட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம நான் உள்ள நுழைஞ்சேன். அஃப்கோர்ஸ் நம்ம மேல ஒரு ஏதோ ஒரு பக்தியோ ரெஸ்பெக்டோ இருக்கிறதுனால நான் சொன்னது அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே பல்ப் எரிஞ்சிருச்சு, அது வேற விஷயம். ஸோ ஒரு விஷயம் நான் சொன்னேன், எங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன், துன்பத்தில் சுகம் காண முடியும், ஞான கவசம் நம்மிடத்தில் இருக்கின்றது, ஞானம் நம்மிடம் இருக்கின்றது, எந்நிலையிலும் சுகம் காணலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். குறிப்பா துன்பத்தில் சுகம் காண வேண்டும்னு நான் கத்திட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு அலப்பற பண்றீங்களே, இது நியாயமா? ஏன் இந்த முறை வந்து அதான் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சிருக்கீங்கல்ல, இருக்கிற இடத்துல உணர்ந்துட்டு நாங்க போனோம் அண்ணா, நாங்க சந்தோஷமா அந்த துக்கத்தை எல்லாம் அனுபவித்தோம் அப்படின்னு நீங்க சொன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேனா என்று சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பல்ப் எரிஞ்சது, யாரும் சந்தோஷமா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வை இட் ஹேஸ் பிகம் சச் எ டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஃபேஸ் இட் இஸ் அப்படி, என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க. டிக்கெட் இருக்கு, நீர் அன்ரிசர்வ்ல கூட நீங்க போகணும்னு அவசியம் இல்லைங்க, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைக்காது, படுத்துட்டு இருக்கிறவன்ட்டு ஐயா கொஞ்சம் ஓரமா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகணும், நைட்ல தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், இத அனுபவிக்க முடியல. இல்ல இவ்வளவு ஞானதாக உடையவர்கள் தானே நீ, துன்பத்தை வரவேற்க பழகு என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்பவள் தானே நீ, ஆனா ஏன் அந்த இடத்துல நீ வந்து பிராக்டிஸ் பண்ண துணியல? ஏன்னா பழக்கம், சொகுசாவே வாழ்ந்து பழக்கப்பட்டது, அதை விட்டு இறங்குறதுக்கு முடியலையோ என்னவோ தெரியல. சோ இவ்வளவு ஞானதாகம் இருந்துமே இப்படி ஒரு நிலை என்றால் பின் என்ன செய்ய முடியும்? ஆனா ஏற்கனவே நீங்க வந்து அன்றுசேவிலேயே போய் பழக்கப்பட்டவங்களா இருங்க. அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இத்தனை நாள் பல்ல கடிச்சிட்டு அன்றி சொல்ல போறேன், இன்னைக்கு சந்தோஷமா அன்றி சொல்ல போய் காட்டுறேன் அப்படின்னா சந்தோஷமா போயிட்டே இருக்க போறேன், நீ உட்காந்து ட்ரையா பண்ணிட்டு இருக்க போற, இல்ல வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ அந்த அடிப்படைகள் எல்லாம் பார்க்கும் போது ஞான தாகம் முழுமையாக இருந்த பிறகு நீ செய்ய வேண்டிய முயற்சி என்பது தரித்திரத்தில் சுகம் காணும் அந்த பயிற்சி என்பதால் தரித்திரமாக இருப்பவனுக்கு அது எளிதாகவே எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஞானதேவர் சொல்லணும்ல, அவர் வாயை வச்சு தானே சொல்லணும், நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு என் கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஞானதேவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா, ஞானதேவர் வந்து பணம் பதவி மக்கள்னு சொன்னாரா இல்லையோ, சித்திகளை பயங்கரமா வெறுக்க சொல்றாரு, சித்திகளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் பதவி புகழ் இதெல்லாமே சித்திஸ் தானேங்க, பவர்ஸ் தானே, எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் தானே, பணம் இருந்தா என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அப்போ அந்த சித்திகள் ஞானத்துக்கு மிகப்பெரிய தடைங்கிறார். அப்போ நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனதை கூட இந்த சித்திகள் குறுக்கே வந்து அவனை கவிழ்த்து போட்டுவிடும், அதனால அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதேங்கிறார். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் அவர் ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து பார்க்கும் போதும் கூட நம்ம வந்து அந்த முழுமையாக அந்த பண வசதிகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு நான் ஞானியாக விடுவேன், அதுதான் எளிது என்று சொல்வது இந்தவருக்கு அர்த்தம் அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, சரியா? பட் சொன்ன பாயிண்ட் ஓகே. ஸோ ஒருத்தன் கீழ் நிலையில இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் மேல்நிலைக்கு தானே, அதாவது பணத்துக்கு தானே ஆசைப்படுவான், ஞானத்துக்கு ஆசைப்படுவானான்னு கேட்டேங்க. பட் ஞானம் என்னதென்று புரிந்து விட்ட பிறகு எப்படி வேணா வரலாமீங்க, இந்த பொழுது மகனையே தலையை வெட்டு வரல, கபீர், கபீர் தாஸ் தானே, கபீர் தாஸ் அப்படின்றவர் ஒரு ஞானிங்க, ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து ஏழ்மையாக இருக்கும் போதே ஞானி ஆகிவிட்டவர். பீப்புள் சூஸ் டு ஃபைண்ட் அவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ கபீருக்கும் புத்தருக்கும் ஒரு டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, அவர் முழுமையாக வாழ்ந்து அதுல சுகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தார் புத்தர், சரியா? இவர் எதையுமே அனுபவிக்கல, எந்த பெரிய சுகங்களையும் அனுபவிக்கல, ஆனா அடுத்த செகண்ட் ஞானத்தை படிச்சான், ஞானந்தாண்டா சுகம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அப்படிங்கிறப்போ இதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஞானதாகம் வரும், இல்லைன்னா ஐயோ பணத்துல என்ன இருக்கு, அந்த போதையில புகழ்ல என்ன இருக்கு அப்படின்னு தான் மனசு ஏங்கும், ஞானதாகத்துக்கே போகாது என்ற சொல்ற கூற்று கபீருக்கு பொருந்தல. உடனே நீங்க கேட்கலாம், அப்பா கபீர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா, ஏன் என்னையே அண்ணனையே எடுத்துக்கோங்க, நாங்க என்னங்க பணக்காரங்களாக வாழ்ந்தங்க, எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுலேருந்து ஏழ்மை தானே, ஏழ்மையாக இருந்து விட்டு கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்னவோ வாஸ்தவம் தான், ஆனா ஞானம் என்ற ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் கோட்டீஸ்வரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மனசு திரும்பிச்சு அப்படின்னு ஒண்ணு இல்லையே, அடுத்த செகண்ட் டைரக்டா வண்டி ரிட்டர்ன் எடுத்துருச்சு இல்ல, ரைட் டைரக்ஷன்ல. அப்போ ஞான தாகம் என்று ஒன்று வந்துவிட்டால்
அங்கே பணக்காரன் ஆகிவிட்டு பிறகுதான் என்ற கேள்விக்கு இடம் இல்லை என்பது ஒரு கருத்து. ரெண்டு, ஞானதாகம் ஈக்குவலாகவே இருந்துவிட்ட பிறகும் கூட அவனும் பயிற்சிக்காக தரித்திரன் ஆக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதற்கு சற்றே வல்லமை அதிகமாகத்தான் தேவைப்படுகிறதோ என்ற அடிப்படையில் பார்க்கும் போது நீங்கள் தரித்திரனாக வாழ்வது ஞானத்திற்கு சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. ஸோ இந்த பதில நான் வைக்கிறதுல சந்தோஷமா படுறேன். ஏன் படுறேன் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பயமற்ற தன்மையையும் கொடுக்கும் என்பதால். தரித்திரன் என்பது கீழ்த்தரம் அல்ல, மட்டம் அல்ல, அது ஞானத்திற்கான மிகப்பெரிய தகுதி என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுமே. ஆனால் வாழ்க்கையில ஞான தாகத்தை வேற வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஒருவேளை ஒரு மட்டமான ஒரு நிலைக்கு போகும்போது அதை நினைத்து உங்கள் மனம் பெருமிதம் கொள்ளும், அது உங்களுக்கு ஞானத்திற்கு மிகப்பெரிய அளவிலே உதவிதான் புரியும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போதும் நான் இந்த பதிலை வைப்பதில் சந்தோஷமே படுகிறேன் என்று சொல்லி என் பதிலை நிறைவு செய்கின்றேன். ஓகே.